ஆன்டி வெரியன், ஆன்டி லவ்வர், ஆன்டி பிரியன், ஆன்டி இந்தியன். யோ, அது வேறயா? சோஷியல் மீடியாவில் நிறைய போஸ்ட் ஷேர் அண்ட் டேக் பண்ணுறாங்க. அந்த வகையில் இந்த ஆன்டி வெரியன், ஆன்டி லவ்வர் இந்த மாதிரியான போஸ்ட்டு அதிகமாக ஷேரும் டேகும் பண்ணுறாங்க. அப்படி என்ன பசங்களுக்கு ஆன்டிஸ் மேலே ஒரு ஈர்ப்பு? கேரளாவில் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு ஆன்டி, அந்த ஆன்டியோட பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபாரினில் இருக்கான். இப்போ வீட்டில் இந்த ஆன்டி, அந்த ஆன்டியோட மருமக, அப்புறம் ரெண்டு சின்ன சின்ன குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க. இந்த ஆன்டிக்கு அதே ஊரில் இருக்கிற ஒரு சின்ன பையன் மேலே ஒரு அஃபையர் இருக்குது. ரெண்டு பேருக்குள்ளார அஃபையர் இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஆண்டி ஒரு நாள் அவங்களோட மருமக வீட்டில் இல்லாதப்போ இந்த பையனை கூட்டிக்கிட்டு ஒரு ஹோட்டலில் ரூம் போடுறாங்க. யாராவது தெரிஞ்சவங்க பார்த்துட்டா பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெண்டு சின்ன குழந்தைகளையும், ஒரு கை குழந்தை இன்னொரு கொஞ்சம் சின்ன பையன், ரெண்டு பேரையும் அவங்க கூடையே கூட்டிக்கிட்டு ஹோட்டலில் ரூம் போட்டு போகிறாங்க. அதில் ஹோட்டலில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பையனுக்கும் இந்த ஆண்டிக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. ஏதோ சின்ன ஒரு சண்டை. என்னென்னா, இந்த பையன் அந்த கூட்டிகிட்டு போனாங்களே சின்ன பசங்க, அந்த பசங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. அது அந்த பையனுக்கு பிடிக்கல. அதனால் இந்த ஆன்டி கூட சண்டை போடுறோம், எதுக்கு இந்த பசங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தேன், இந்த நம்ம ரெண்டு பேர் தனியாக வரலானா அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ளார ஒரு வாக்குவாதம் நடக்குது. அதில் இந்த ஆன்டி டென்ஷன் ஆகிட்டு வெளியே போயிடுறாங்க, ரூம் விட்டு வெளியே போயிடுறாங்க. போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்களே கூல் ஆகிக்கிட்டு உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்து பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்னா, அவங்களோட அந்த சின்ன தூக்கிட்டு வந்த கை குழந்தை, அவங்களோட பேர குழந்தை இறந்து கிடக்கு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் இருக்கா இல்லையா, அந்த ஆன்டி கூட்டிகிட்டு வந்த பையன், இவங்க வெளியே போனதுக்கப்புறம் அந்த குழந்தை கத்திக்கிட்டே இருந்திருக்காமா, ஏதோ தனியாக இருக்கு இல்லையா, அதனால் கத்திக்கிட்டே இருந்திருக்கு. இவன் டென்ஷனாக என்ன பண்ணியிருக்கான், அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் பாத்ரூமில் போயிட்டு தொட்டியில் முக்கியிருக்கான். அப்படி முக்கி குழந்தைய கொன்னுட்டான். இப்போ இந்த ஆண்டி வந்து பார்க்குது, செத்தான் அந்த பையன் அப்படின்னு நினச்சான். ஆனால் இந்த ஆண்டி என்ன பண்ணுதுன்னா, தப்பிக்க பார்க்குது. அந்த பையனை தப்பி எஸ்கேப் பண்ணி விட பார்க்குறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே ரூம் வெக்கேட் பண்ணுறாங்க. அந்த இறந்த குழந்தைய தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு, ஏதோ அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெக்கேட் பண்ணி போயிடுறாங்க. போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் இவங்க டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு இது இயற்கையான மரணம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு கொலைன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு, இவங்களோட இருக்கிற அஃபேர் இது எல்லாமே வெளியே வருது. ஏன் ஆன்டிஸு இவ்வளோ பிடிக்குது? சிலர் அவங்க மனசில் இருக்கிறத அப்படியே கொட்டியிருக்காங்க. ஏன் ஆன்டிஸ் இவ்வளோ பிடிக்கிறதுன்னு மனசில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டியிருக்காங்க. அவங்க கொட்டினதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து கொஞ்சம் மோந்து இந்த வீடியோவில் ஊற்றியிருக்கேன். பசங்க அவங்க வயசில் இருக்கிற பொண்ணோ இல்லை அவங்கள விட சின்ன பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது பொண்ணுங்க பசங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, அவங்கள நல்லா கேர் பண்ணிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இதே ஒரு ஆன்டியோட இருக்கும்போது அந்த ஆன்டி இவங்கள நல்லா பார்த்துப்பாங்க, நல்லா சந்தோஷமாக வச்சுப்பாங்க. இதனால தான் பசங்களுக்கு ஆன்டிஸே பிடிக்குது. ஆமாம் ஆமாம், ஆன்டியோட புருஷனுக்கு தெரிஞ்சால் அதை விட நல்லா பார்த்துக்குவார். ஆன்டிஸ் நல்லா மெச்சூர்டாக இருக்காங்க, அட்ராக்டிவாக இருக்காங்க. அட்ராக்ட் பண்ணால் தெரியும் மாப்பிள்ளை, ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்காது, ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கலாம். இப்படியே சொல்லிக்கிட்டு சீக்கிரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஒருவேளை ஆன்டிஸ் சின்ன பசங்கன்னு சொல்லி ஃப்ரீயாக பழகிறத பசங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்களோ.